தயாராகமானவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அதாவது குரூப் டியில் ஓகேங்களா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சார்பாக நடத்தப்படும் குரூப் டி மற்றும் என்டிபிசி மாடல் கொஸ்டின்ஸில் டாபிக் வைஸில் சயின்ஸில் கண் அதாவது ஐ அப்படின்ற கண்ணை பற்றி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் கொஸ்டின்னு கண் தானத்தில் மாற்றப்படுவது எது அப்படின்னா கார்னியா கண் தானத்தில் மாற்றப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா கார்னியா ஈஸியாக நான் வச்சுக்கோங்க கண்ணை மாற்றுறாங்க கார்னியா அவனும் கண் இருக்கா ஈஸியான வச்சுக்கலாம் கண் இருக்கா கார்னியா கார்னியா நீ கண்ணு கொடுக்குறியா கண் தானத்தில் நீ கலந்துக்கிட்டு கண்ணை கொடுக்குறியா கார்னியா நீயா நோட் பண்ணுங்க அந்த லாஸ்ட் வார்த்தை கண் தானத்தில் மாற்றப்படுவது எது அப்படின்னா கார்னியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நீ கொடுக்குறியா கண் தானத்தில் கலந்து அப்படின்னா நீயா கண் தானத்தில் மாற்றப்படுவது எதுனா காரணியா ஈஸியாக நியமபிக்கிறக்காக இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் அளவு முக்கியம் ஓகேங்களா நான் ஏன் இப்போ டாபிக் வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டாபிக் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒரு கொஸின்ஸ் கூட மிஸ் ஆகாது ஓகேங்களா நம்ம டெய்லி பதினஞ்சு கொஸ்டின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக அதோடய இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நம்ம ஈஸியாக உங்களுக்கு அங்கே ஃபில்டர் ஆகி வரும் ஓகேங்களா பர்டிகுலர் டாபிக் வைஸ்லேருந்து கண்டிப்பாக அவங்க கேட்டுதானோ அடுத்த கொஸ்டின்ஸ் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவது எது சவுண்டு கிடையாது லைட்டு ஓகேங்களா ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஐரிஸ் கண்டனத்தில் மாற்றப்படும் கண்ணின் உறுப்பு காரணியாக ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஐரிஸ் ஏன் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ லைட் எரியும் போது சின்ன குழந்தை என்ன சொல்லுவோம் ஐயின்னு சொல்லுவோம் ஈஸியாக வச்சுக்கோங்க ஐ லைட் எரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லுவோம்ல கரண்ட் போயிட்டு வந்தால் உங்களுக்கு இது ஷார்ட் கட்ஸ்க்காக சொன்னேன் ஓகேங்களா ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஐரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமான கொஸ்டின்ஸு நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தெளிவுறு காட்சி மீச்சிறு தொலைவு இருபத்தஞ்சி சென்டிமீட்டராக மாறுவதை டேஸ் என்கிறோம் வெள்ளெழுத்து என்கிறோம் இப்போ நம்ம நிறைய ஒரு வயசானவங்களாம் சொல்லியிருப்பாங்க எனக்கு வெள்ளெழுத்து தெரியாது பா அப்படின்னு அது என்ன வெள்ளெழுத்து அப்படின்னா நாற்பது வயசுத்திற்கு நான் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மீச்சிறு தொலைவு அதாவது தெளிவு காட்சி அது என்னென்னா பக்கத்தில் வச்சு பார்க்குறது இருபத்தஞ்சி சென்டிமீட்டராக தான் இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்ணு சரியாக தெரியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெள்ளெழுத்துக்கு தான் காரணம் இதுதான் கொஸ்டின்ஸு நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தெளிவுறு காட்சி மீச்சிறு தொலைவு இருபத்தஞ்சி சென்டிமீட்டராக மாறுவதே டேஸ் என்கிறோம் அப்படின்னா வெள்ளெழுத்து என்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு கிட்ட பார்வையை சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுது தூ தூரப்பறவை சரி செய்ய குவி லென்ஸ் பயன்படுது ஓகேங்களா கொஷின்ஸை புரிஞ்சுக்கோங்க கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது குழி லென்ஸ் தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது குவி லென்ஸ் அடுத்து கண்ணின் ஒளிமுகா ஒளிபுகா தன்மையை கொண்ட கண்ணின் பகுதி எது கேட்டராக்ட் ஓகேங்களா கேட்டா ராக்டு தான் கண்ணின் ஒளிப்புகா தன்மையை கொண்ட பகுதி கேட்டாராக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் ஒரு விட ரிவிசின் மாற்ற பாருங்கள் ஐரிஸ் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துது கண்தானத்தில் மாற்றப்படுவது கார்னியா ஓகேங்களா அதே மாதிரி கேட்டராட் அப்படின்றது கண்ணின் ஒளிப்புகா தன்மை கொண்ட பகுதி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகும் ஓகே அடுத்து வழக்கம் போகல தூரப்பாரையை சரி செய்ய குவி லென்ஸ் பயன்படுது ஓகே நம் கண்ணின் செயல்பாடு எதற்கு சமம் நம் கண்ணின் செயல்பாடு என்பது ஒரு கேமராவிற்கு சமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு இப்போ கேட்கலாம் ஒரு கண்ணின் செயல்பாடு ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஒரு கேமராவிற்கு சமம் அல்லது ஒரு கேமரா என்பது கண்ணின் செயல்பாட்டிற்கு சமம் கொஸ்டின்ஸு கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க நமது கண்ணில் உள்ள வெளித்திரை எது ரெட்டினா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு நமது கண்ணில் உள்ள வெளித்திரை எது ரெட்டினா ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க ஸ்க்ரீனு ஸ்க்ரீனு ரெடி ஆயிடுச்சு நான் வச்சுக்கோங்க படம் போடுறாங்க கண்ணாலாம்மா படம் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனு ரெடி ஆயிடுச்சு வெளித்திரை த்ரீனா ஸ்க்ரீனு ஸ்க்ரீனு ரெடி ஆகிருச்சா ஸ்க்ரீனு ரெடி ஆயிடுச்சா ரெட்டினா ஈஸியாக நான் வச்சுக்கலாம் நமது கண்ணில் உள்ள வெளித்திரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட்டினா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அடுத்த கொஷின்ஸ் நிறங்களை வேறுபடுத்தி அறிய முடியாத தன்மையை டேஸ் என்கிறோம் நிறங்களை வேறுபடுத்தி அறிய முடியாத தன்மையை நிற குருடு என்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டால்டனிசம் டால்டனிசம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஞ்ஞானி டால்டனுக்கு நிறக்குருடு இருந்ததால் இதற்கு டால்டனிசம் என்று பெயர் கொஷின்ஸு ரைஸ் ஆகும் கண்டிப்பாக ரைஸ் ஆகும் ஏன்னா புகழ்பெற்ற நபர்களோட சிறப்பு பெயரால் வழங்கப்படும் நோய்கள் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அப்போ நிறக்குருடு யாருக்கு இருந்திருக்கு டால்டனுக்கு இருந்திருக்கு அதனால தான் அதுக்கு என்ன பேர் டால்டனிசம்னு பேர் அப்போ நிறக்குருடு என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா நிறங்களை வேறுபடுத்தி அறிய முடியாத தன்மையை நிறக்குருடு என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்த கொ கண்ணில் உள்ள திரவங்கள் எத்தனை கண்ணில் உள்ள திரவங்கள் ரெண்டு கண்ணில் உள்ள திரவங்கள் எத்தனை ரெண்டு நமக்கு கண் எத்தனை ரெண்டு ஓகேங்களா ஒவ்வொரு கண்ணில் ஒவ்வொரு திரவருக்குன்னு ஈஸியாக வச்சுக்கோங்க புரியுறதுக்காக சொன்னேங்க ஓகேங்களா கண்ணில் உள்ள திரவங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு அக்வஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அக்வஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர் தான் கண்ணில் உள்ள திரவங்கள் மொத்தம் ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க கண்ணின் நோய்கள் எத்தனை ரெண்டு நோய்கள் ஓகேங்களா கண்ணில் ஏற்படும் நோய்கள் எத்தனை ரெண்டே ரெண்டு நோய்கள் என்னென்ன அப்படின்னா கிளைக்கோமா கண் புரை ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அது கண்ணால் ஏற்படும் அல்லது கண்ணினால் ஏற்படும் நோய்கள் எத்தனைனா ரெண்டு நோய்கள் கிளைக்கோமா மற்றும் அஸ்டிக் மா மாட்டிசம் அஸ்டிக் மாட்டிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஓகேங்களா அஸ்டிக் மாட்டிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இதை எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா கிளைக்கோமா ஓகேங்களா கண்ணில் புறையால் ஏற்படுவது அஸ்டிக்கு என்ன செய்கிறோம் அஸ்டிக்குனால் கண்ணாடியை மாட்டி விட்றோம் மாட்டி சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணின் குறைபாட்டை போக்க போக்க செய்யப்படும் அறுவை சிகிச்சை ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் ஆஃப்தாலஜி படிச்சுருந்தா அந்த அது அது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் இது ஓகேங்களா நீங்கள் நோய் மட்டும் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா என்ன தெரிஞ்சு க்ளைக்கோமா கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா கண்ணீரை சுரப்பது எது அப்படின்னா லாக்ரிமல் சுரபி லாக்ரிமல் சுரபி தான் கண்ணீரை சுரப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு நெக்ஸ்ட் கொஸ்டின் பூனையின் கண்கள் இரவில் மின்னுவதற்கு காரணம் என்ன ஓகேங்களா டஃபிடம் லூசிடம் ஓகேங்களா டஃபிடம் லூசிடம் தான் கண்ணின் பூனையில் பூனையில் இருக்கு பூனையின் கண்களில் மின்னுவதற்கு காரணம் எங்கே மின்னும் இருட்டில் மின்னும் ஓகேங்களா டஃபிடம் லூசிடம் என்ற அடுக்கு பூனையின் கண்களில் இருப்பதால் அது இருளில் மின்னுகிறது கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர்